ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சி விசோன் சொல்ல எப்படி இருக்கீங்க ஏன்னி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு டவுட்டு இந்த சீசன் செவன் முழுக்க இருந்துச்சு நம்ம கமல்ஹாசன் அவர்கள் மாயாவுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு மாயாவை காப்பாற்றுறாரு மாயா கையை பிடிச்சி கூட்டுட்டு போகிறாரு மாயாவுக்கு சொம்பு தூக்குறாரு நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அது எல்லாத்தையுமே ஊர்ஜனம் படுத்துகிற மாதிரி இன்றைக்கி ஒரு விஷயம் சம்பவம் நடக்குது என்னென்னா இது வரைக்கும் பிக்பாஸ் சீசன் வரலாற்றுக்கே இந்த மாதிரி விஷயம் நடந்ததே கிடையாது ஏன் அப்படின்னா கமலஹாசன் அவர்கள் எப்பயுமே ரெண்டு பேர் உள்ளே இருக்கும்போது தான் உள்ளே வருவார் அதுக்கப்புறம் போன சீசனில் மட்டும் வந்துட்டு மூணு பேருக்கும் போது உள்ளே வந்தார் காரணம் ஷிவின் ஸோ ஒரு திருநங்கை அவங்கள வந்து கண்டிப்பாக மரியாதை கொடுத்து அவங்கள வந்து வெளியே அனுப்பணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அங்கே ஒரு விஷயத்த பண்ணப்பிலாம் நல்லா இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் உள்ளே இருக்கும்போது வந்திருக்காரு ஸோ இதன் மூலமாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கமலஹாசன் அவர்கள் மாயாக்காக தான் உள்ளே வந்திருக்கார் அப்படின்ற விஷயங்கள் காரணம் மாயா டைட்டில் வின்னர் கிடையாது அப்படின்றத அவரே வந்து அங்கே வந்து புரிஞ்சுக்கிட்டு சரி போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு பாஸ் வீட்டுக்குள்ள அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக உள்ளே வராப்பில் அவர் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சிங்கர் அங்கே வந்துட்டு அந்த சூப்பர் சிங்கரில் பாடிருப்பார் அவரும் வந்துட்டு இங்கே ஒரு சூப்பரான ஒரு பாட்டை கமல்ஹாசன் அவர்களுக்காக கரெக்டாக அந்த கமல்னு பேர் வரும்போது உள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு எல்லோருமே சமஷாக்காக வராங்க ஏன்னா வரைக்கும் அஞ்சு பேர் இருக்கும்போது வந்ததே கிடையாது அப்போ இதுக்கு முன்னாடி எத்தனை பேரும் அஞ்சு பேர் வந்திருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து கூட்டு போயிருக்கலாம் கமலஹாசன் அவர்கள் இந்த மாதிரி வந்து கிஃப்ட்லாம் கொடுக்கலாம்ல ஸோ இதுதானே எல்லாருமே பாரபட்சம்னு சொல்கிறாங்க இந்த பாரபட்சம் பார்க்கக்கூடாதுல ஒரு ஜட்ஜு சரி என்ன பண்ணுறது உள்ளே வராரு வந்து டைரியில் அன்புடன் போட்டு அவரோட கையெழுத்து போட்டு விஷஸ்லாம் சொல்லி டைரி தனியாக கொடுக்குறாரு எல்லாருக்குமே தனியாக கொடுக்க முடியாது இல்லையா அதனால் எல்லாருக்குமே கொடுக்குறாரு அதுக்கப்புறம் ஒரு கிஃப்டு மாதிரி இருக்குது ஒரு கண்ணாடி இதில் பாக்ஸில் அதையும் கொடுக்குறாரு அதுக்கப்புறமா கிளம்புறாங்க போல இருக்குது என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ கமல்ஹாசன் அவர்கள் வெளிப்படையாக வந்துட்டு தன்னோட சப்போர்ட் மாயாக்கு இருக்குது அப்படின்ற விஷயங்களை நல்லா காமிக்கிறாரு சரி ரைட்டு ஸோ நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்த்தீங்களா அப்படிதான் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக எதிர்பார்த்தேன் பட் இவ்வளோ எதிர்பார்க்கல ஸோ ஏன்னா அவங்க தேர்டில் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுனால கண்டிப்பாக மூணு பேருக்கும் உள்ளே வருவார் அப்படின்னு பார்த்தேன் இப்போ ஒரு வேலை எனக்கு என்ன டவுட் டவுட் வருதுன்னா தேர்ட் கூட இல்லை அவங்க வேலை ஃபோர்த்தாக வெளியே போயிருப்பாங்களோ அப்புறம் மாதிரி ஒரு டவுட் வருது சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் என்ப